அன்புக்குரியவர்களே, இந்த ஆறாவது பகுதி கிட்டார் லேர்னிங் பற்றி கற்றுக்கொள்வோம். இப்போது ஏற்கனவே இரண்டு கார்டு நம்ம இப்போ அந்த கார்டு கிளாஸ் படித்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல ஐந்து அந்த த ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன் அபவுட் த சி அண்ட் டி கார்ட்ஸ். ரெண்டு கார்டை பற்றி நான் சொல்லித்தந்தேன், அதை ஒன்று ரீகால் பண்ணலாம். சி வந்து இப்படி வாசிக்க வேண்டும், டி இப்படி வாசிக்க வேண்டும். அது எப்படி வைக்க வேண்டும் என்று நான் தெளிவாக முந்தின கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றேன், அதை படித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்ப்போம் இ, சி டி இ. மூன்றாவது கார்டு வந்து இ, இதுதான் இ கார்டு. எப்படி படிக்க வேண்டும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது மூன்று கரங்களுக்கு தான் வேலை, மூன்று விரல்களுக்கு தான் வேலை. அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீங்கள் மூன்றாவது ஸ்ட்ரிங், அதாவது தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இண்டெக்ஸ் ஃபிங்கர், தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு ஃப்ரெட். அடுத்தது ரிங் ஃபிங்கர், ஃபோர்த் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். ரிங் ஃபிங்கர் இப்படி வைக்கணும், இப்படி தான் வைக்கணும். ரிங் ஃபிங்கர், ஃபோர்த் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். அடுத்ததாக மிடில் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், தேர்ட் ஃப்ரெட். அந்த கவனிங்கள், தேர்ட் ஸ்ட்ரிங், இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஃபஸ்ட் ஃப்ரெட். அடுத்தது ரிங் ஃபிங்கர், ஃபோர்த் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். மிடில் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். ஓகேவா? மிடில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் ஒரே ஃப்ரெட்டு தான், செகண்ட் தான், ஸ்ட்ரிங்ஸ் தான் வித்தியாசம். இதை எப்படி சவுண்டு பாருங்கள், சரியா? சரியா? எப்படி? இதுதான் இ மேஜர் கார்டு. மைனர் ரெண்டு நான் சொல்லியிருக்கேன், இ மேஜர். எல்லாருக்கும் மேஜர் மைனர் உண்டு. இப்போ மேஜர் ஸ்கேல் நம்ம பார்க்குறோம். மைனர் என்பது அது இன்னொரு பேட்டர்ன், அது அடுத்ததாக பார்க்கலாம். இந்த மேஜர் கார்டு இப்படி பிடிக்கிறோம், இ மேஜர். இப்போ சி பிடிக்கிறோம், அடுத்து டி பிடிக்கிறோம், அடுத்தது இங்களா. இப்போது நல்லா கவனிங்கள், ஒவ்வொரு அந்த அழுத்து நல்லா அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் அந்த சவுண்டு கேட்கும். சரியா? ஓகேவா? இப்போ இலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒன்று நம்ம இது வாசிக்கணும், ரூட் வாசிக்கணும். இதுக்கு பேர் ரூட். எல்லாத்துக்கும் ரூட் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். டிக்கு ரூட் சொல்லி அந்த பிறகு சொல்கிறேன் பாருங்கள். இக்கு ரூட் வாசிக்க பாருங்க. இக்கு வந்து இ, எஃப் ஷார்ப், இதுதான் ரூட். இயுடைய ரூட் இது. அந்த ரூட்டில் நம்ம கார்டாக வாசிக்கிறோம். டிக்கு நான் ரூட் சொல்லலை நினைக்கிறேன். டிக்கு ரூட் வாசிக்கிறேன் பாருங்க. சரியா? இது டியுடைய ரூட். ஒவ்வொன்றுக்கும் கார்டு தெரியணும், ரூட்டு தெரியணும். ரூட்டு தெரிஞ்சால் நம்ம ரூட்டு இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்புறம் ஒவ்வொரு மேஜரை பற்றி சொல்லும்போது அதை தெளிவாக நான் சொல்லி தருகிறேன். இப்போ ஒரு இ மேஜர் படிச்சுட்டோம். அடுத்ததாக எஃப் மேஜர் பார்ப்போம். எஃப் கார்டு எப்படி பிடிக்கணும் பாருங்கள். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பாருங்கள். த எஃப் இல்லைங்களா? ஒன்றா தட்டி தட்டி பார்க்கணும், நல்லா தட்டி தான். அது எப்படி பிடிக்கணும் சொன்னால், முதல்ல நல்லா சொல்லித்தருகிறேன். முதல் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்த்து முதல் ஃப்ரெட்டில் பிடிக்கணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கு ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் சேர்த்து பிடிக்கணும். அழுத்து நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்படி இல்லை. அடுத்தது மிடில் ஃபிங்கர், தேர்ட் ஃப்ரெட், செகண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். மிடில் ஃபிங்கர், தேர்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட். அடுத்தது ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில், அதாவது
நம்ம ரிங் ஃபிங்கரை ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் பிடிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டோம், தேர்ட் ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டோம், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டோம், இப்போ ஃபோர்த் ஸ்ட்ரிங் சும்மா இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம மிடில் ஃபிங்கர் சின்ன ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இந்த ஸ்மால் ஃபிங்கர் பாருங்கள், அந்த ஸ்மால் ஃபிங்கரை அப்படி வச்சுக்கணும் தேர்ட் ஃப்ரெட்டு. அப்போது ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கும் ஃபோர்த் ஸ்ட்ரிங்கும் தேர்ட் ஃப்ரெட்டு தான், ஆனால் ரெண்டும் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்குக்கு ரிங் ஃபிங்கர் கொடுக்குறோம், ஃபோர்த்து ஸ்ட்ரிங்குக்கு சின்ன ஃபிங்கர். நான் சின்ன ஃபிங்கர் உள்ள மேலே போகாத அதான் நல்லா தான் இப்படி பிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், என்னுடைய விரல் வந்து என்னுடைய ஃபிங்கர் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் செகண்டில் என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் செகண்ட் ஃப்ரெட்டில் என்னுடைய அதாவது நடுவரல் நடுவரல் இருக்குது, ஃபோர்த்து ஸ்ட்ரிங்கில் என்னுடைய சின்ன விரல் இருக்குது தேர்ட் ஃப்ரெட்டில், ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில் என்னுடைய ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் இருக்குது ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம நாலு கார்டு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் உங்களுக்கு என்னன்ட்டு புரியும், அதை நல்லா வாஸ்து பார்க்கணும். சும்மா என்றைக்காக ஒரு நாளைக்கு பிடித்தால் போதும், அது டெய்லி அதை யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். பாருங்கள், சி பாருங்கள் நான் பண்ணுறேன், சி டி இ எஃப். சரி, இப்படி நீங்கள் படிக்க வேண்டும். பாருங்கள், இதில் ஒரு இன்றைக்கு ஒரு ரிதம் ரிதம் போடுறது மட்டும் நான் எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே இங்கே ஒரு தட்டு, இங்கே ஒரு தட்டு, அடுத்து இங்கே ஒரு தட்டு, அப்போ இங்கே ஒன்று, அதாவது ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில் ஒரு தட்டு, எல்லாம் சேர்த்து ஒரு தட்டு. இப்போ ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில் ஒன்று, அடுத்து ஃபோர்த்து ஸ்ட்ரிங்கில் ஒரு தட்டு, எல்லாம் சேர்த்து அப்படி. இது ஒரு மெத்தட். அப்புறம் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இங்க இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ரெண்டு தட்டு, அப்புறம் எல்லாம் சேர்ந்து ரெண்டு, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். அதாவது ஃபிஃப்த்தும் ஃபோர்த்தையும் மட்டும் ரெண்டு முறை தட்டுங்க, ஒன் டூ ஒன் டூ, அப்புறம் த்ரீ ஃபோர் எல்லாம் சேர்த்து த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் ரெண்டும் இங்கே மேலே, அதாவது இந்த நம்ம கையில் வச்சு கூட தட்டலாம், ஸ்ட்ரைக்கில் வச்சு தட்டலாம் அப்படி. ஒன் டூ இங்கே மேலே, இந்த ரெண்டு மட்டும் இங்கே கேட்கக்கூடாது, இது இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது த்ரீ டூ ஒன் கேட்கக்கூடாது, ஃபோரும் ஃபிஃப்த்து மட்டும் தான் கேட்கணும், அப்புறம் த்ரீயும் ஃபோர் எல்லாம் சேர்த்து அப்படி இப்படி அப்படி. அப்புறம் இங்க பாருங்க, டீல பாருங்க, கீழே பாருங்க, எஃப்ல பாருங்க. சரியா? இன்னொரு முறை வாசிக்க பாருங்க, டி இ எஃப். இந்த நாலு கார்டு நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த இதில் ஜியில் வந்து அடுத்த ஒரு இன்னொரு நாலு கார்டு நான் சொல்லித்தருவேன் தந்து விட்டு, பிறகு இதை மேஜரில் எப்படி அப்ளை பண்ணுவது. சும்மா வெறும் கார்டு படித்தப்போ அந்த கார்டு அப்ளை பண்ணுவதற்கு ஒரு மெத்தட் இருக்கிறது. அந்த மெத்தட் படி நீங்கள் படித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாடல்களுக்கு வாசிக்க பழக முடியும். இது வந்து ஆறாவது கிளாஸ் இது. இந்த ஆறு கிளாஸ்லையும் கற்றுக்கொண்டு நீங்கள் ஒன்று கூட விடக்கூடாது, எப்போவுமே அதை வாசித்து கொண்டே இருக்கணும், சும்மா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த 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 விரலை உங்களால் கிரிப் பண்ணி பிடிக்க முடியும், கரெக்டாக அந்த பதித்து பிடிக்க வேணும். அப்போ தான் அந்த அந்த துணி நமக்கு கேட்கும். அதனால் நல்லா படியுங்கள், நிச்சயமாக உங்களை நீங்கள் நல்ல ஒரு கிட்டார் பிளேயராக வருவீர்கள் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு முக்கியமான உதவி செய்யுங்கள் என்னென்றால், நீங்கள் பார்ப்பதோடு நின்று விடாமல் பலருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்கட்டும், பார்த்து அவர்களும் படிக்கட்டும்.
எப்படியாவது அந்த கிட்டார் நல்லா நீங்கள் எல்லோரும் வாசிக்கணும்னு சொல்ல எனக்கு ஆர்வம். அதனால தான் அந்த மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இந்த இந்த நிகழ்வு இந்த இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். அதனால் வேறு ஒரு ஒரே இதே நோக்கம்தான், எப்படியாவது அனைவரும் எல்லோரும் நீங்கள் பார்ப்பவர்கள் அனைவரும் அந்த கிட்டாரை நல்லா படிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வாசிக்கணும். அதற்காக தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், பலருக்கு அதை சொல்லுங்கள், நீங்கள் படியுங்கள். சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண் இருக்கிறது 9443800345. இந்த எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அப்புறம் எப்படி அதை வாசிக்க வேண்டிய ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இடத்துல கேளுங்கள். தாராளமாக நான் இப்போதும் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்ல பிளேயர்ஸாக வரும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.